Assalamualaikum, welcome to Rashmi Tamil Kitchen. Hi viewers, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 300 மட்டன் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 வந்து தட்டி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 கத்திரிக்காய் அத பாருங்க. பிஞ்சா பத்து ஒரு 5 கத்திரிக்காய் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஸ்டவ்ல வைக்கும்போது தேவையான மசாலா பொருட்கள்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் நம்ம பேனை வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கப்பட்ட ஏலக்காய் கிளாம்பெலாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட இந்த பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். நான் மட்டன் குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கேன். தட்டி போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நான் தட்டி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் இருக்கையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சுழந்து வர வரைக்கும் நல்லா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சேர்ந்து வரும் இந்த மசாலெலாம். அது உள்ளே இதை கட் பண்ணிக்கிட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா உள்ள மசாலாலாம் நம்மளுக்கு தூரம். அதனால தான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு அதெல்லாம் மேலே ஆட் பண்ணும். இப்போ தக்காளிலாம் இப்போ நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வந்து கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதவி வந்துருக்கு பாருங்கள் கத்திரிக்காய். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ வந்து நம்ம மட்டன் எடுத்து வச்சிருந்தாலே வேக வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் போட்டு நல்லா பிசறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து மட்டனில் வந்து நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதனால் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறேன். மட்டன் போட்டதுக்கப்புறம் தான் இப்போ தயிர் நம்ம வந்து ஆட் பண்ணணும். கொஞ்சம் 1 நிமிஷம் நம்ம இப்படி நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் மசாலா வந்து நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த கத்திரிக்காய் நல்லா எப்படி வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் போட்டு நம்ம மட்டன் குழம்பு செய்யும்போது இது நல்லா கிரேவியாக இல்லாமல் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் போட்டு செய்யும்போது இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா போட்டுக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால 1 எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்பூனாக இருந்தால் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா நிலையிற அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம மட்டன் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு, குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ மல்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லெமன் வந்து 2 சொட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.